மா வாங்க வாமா இங்க. நீதான் அந்த பையனோட அம்மாவா? ஆமாய்யா. பணம் கொண்டாந்துருக்கியா? இருக்குயா, 5 லட்சம் ரூபாய் இருக்கு. நல்ல வேலை பணத்தோட வந்த, இல்லன்னா உன் பையன் காணா பணமா போயிருப்பான். ஐயோ என்ன சொல்றீங்க? ஆமா அவன் எங்க? உள்ள அண்ணன் கிட்ட போய் மனுவி கேட்டு உன் பையன் உசிர காப்பாத்த பாரு. போ போமா. மகி போ. டேய் மகி, டேய் மகி, இருமா இருமா வாமா, அப்படி தூர போ. உங்க கால்ல வேணால விழற, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பணம் கொண்டு வந்திருக்கியா? இதோ இருக்குங்க. கொடுமா. டேய் டா என்ன சர்மா. டேய் கரெக்டா இருக்குண்ணா. இதாமா கடைசி. இனிமே எங்க பசங்க கிட்ட உன் பையன் வம்பு வச்சுக்கிட்டான், திரும்பி வரமாட்டான். கூட்டிட்டு போ. சரிங்க. என்னடா மகி இப்படி பண்ணிட்ட? நீ தானே ரூம் போட்டு தங்க சொன்ன. யாருக்கும் தெரியக்கூடாதுதான் நான் இங்க வந்து தங்கினேன். சீட்ல நான் தாமா ஃபர்ஸ்ட் ஜெயிச்சேன். அப்படியே போட்டேன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா? எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? விடுமா, இதையும் ஒரு அனுபவம் நினைச்சுக்க வேண்டியதுதான். எது இருக்கிற ஒரு வீட்டு பத்திரத்தையும் அடமானம் வச்சுதான் நீ அனுபவம் கத்துப்பியா? என்னம்மா சொல்ற? ஒன்னம்மா சொல்றேன், முதல்ல வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் சொல்றேன். மா என்ன நம்பி ஒருத்தர் கூட 5 லட்சம் ரூபா தரல. மத்தவங்கள விடுறா, உன் மாமியார் வீட்லயே தரல. அட பணம் இல்ல, தர முடியல, தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட மனசு ஆறி போயிருக்கும். இதோ இருக்கு, பேங்க்ல இருக்கு, எடுத்துட்டேன், கொடுத்துடுறேன், வாங்கிக்கோன்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டு போன் ஆஃப் பண்ணிட்டா. நான் அந்த அழகம்மைய என்னவோன்னு நினைச்சேன். ஜகஜால கில்லாடியா இருக்கா. என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் பட்ட மாதிரி என்னைக்குமே நான் அவமானப்பட்டதில்லை. அப்போ நம்மள அவங்க எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு பாரு. இந்த ஒரு விஷயத்துக்காகவே நீ ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டி காலத்துக்கு நம்ம வீட்டுல அவளை அடிமை மாதிரி வச்சுக்கணும். அவளை வச்சே அவ அப்பா அம்மாவை கதற விடணும். என்ன எப்படிலாம் அடிச்சாங்க தெரியுமாமா? நான் திரும்ப உயிரோட வருவன்ற நம்பிக்கையே இல்ல. சாவை பார்த்துட்டு திரும்ப வந்திருக்கேன்ல. நான் சும்மா விடுவேன் ஐஸ்வர்யா குடும்பத்தை. அவங்களுக்கு சாவுனா என்னன்னு நிச்சயம் நான் காட்டுவேன். சரி சரி வா, வீட்டுக்கு போலாம். பாத்தியேரு அம்மா, இங்க சுரேந்திரன் ஆக்சிடென்ட் ஆச்சாமே, அவர் எங்கம்மா? நேரா போய் லெஃப்ட்ல போங்க. சார் சார், இன்கம் டாக்ஸ்ல வேலை செய்யற சுரேந்திரன். நாங்க சுரேந்தர் கூட தான் வேலை பார்க்கறோம். நீங்க? நான் சுரேந்தரோட அப்பா. இது அவங்க அம்மா. என்ன ஆச்சு சார்? சார் பைக்ல போறப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என் பையனை பார்க்கலாமா? டாக்டர் எங்க இருக்காரு? இல்ல சார், போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க, இன்னும் முடியல. ஏற்கனவே 2-3 பாடி இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடியறதுக்கு எப்படி விடிஞ்சிரும். நீங்க இருந்துதான் வாங்கிட்டு போகணும். உங்க மருமகளை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. என்கிட்ட கார் இருக்கு, சொன்னீங்கன்னா உங்களை அங்க கொண்டு போய் விட்டுருவோம். எதுக்கு? அவங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாதுங்க. எப்படி சொல்றதுன்னு நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அப்படியே விஷயத்தை சொல்லி சொல்லி அப்படியே அவளுக்கு பாலும் சோறும் ஊட்ட சொல்றீங்களா? நாங்களே எங்க பிள்ளைய பலி கொடுத்து நிக்கிறோம், அவருக்கு ஆறுதல் சொல்லணுமா? எங்க புள்ள ராஜா மாதிரி வாழ வேண்டியவா அவன் இங்க கூட்டிட்டு வந்து கொலை பண்ணிட்டாலே. அந்த பொண்ணுனாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. என் பிள்ளையே போயிட்டா திருப்பி இவளுக்கு என்ன ஆறுதலா? என்னடி பாத்துட்டு இருக்க? வாய் திறந்து சொல்லு, சொல்லுங்கறல்ல. ஆமாங்க, என் பொண்ணு மேலதான் எல்லா தப்பு. என் முதலாளி பையனை கூட்டிட்டு வந்தே அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. என் பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. என்னங்க பேசுறீங்க? அவங்க பையனோட அம்மா சுரேந்தர் இறந்த வருத்தத்துல பேசுறாங்க. அது பரவாயில்ல, நீங்க போய் உங்க பொண்ணு இப்படி பேசலாமா? அது பாவம் இல்லையா? என்னையா பாவம்? அப்பா அவ பண்ணதெல்லாம் சரியா? என் பொண்ணு பண்ண வேலைக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எங்க ஐயாவோட பையனுக்கு துரோகம் பண்ணிட்டா. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவன் கேடு கேட்டாவது போகட்டும், அது பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க பாருங்க சார், என் பையன் சத்துட்டான். மாக்குன்ன சாஸ்திர சம்பிரதாய பிரகாரம் எங்க ஊருக்கு கொண்டு போய் தான் அடக்கம் பண்ணணும். அதானம்மா முறை. அதை யார் தடுக்க போறா? நீங்க தடுத்தாலும் எங்களுக்கு எப்படி கொண்டு போனோம்னு தெரியும். உங்க புள்ள உங்க இஷ்டம், அதுல நாங்க ஏன் தலையிட போறோம்? கேட்டுக்கிட்டியாடி? நல்லா கேட்டுக்கிட்ட இல்ல? என் பையனோட பாடி எடுத்துட்டு போறோம், நம்ம ஊர்ல வச்சு காரியம் பண்றோம். தம்பி சொல்லுங்கம்மா, பக்கத்துல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிளம்புறீங்க. ஓகே, நைட்ல எல்லாம் டிரைவ் பண்ணாதே. சரிம்மா. கையில காசு இருக்கா? இருக்குமா, நான் பாத்துக்கிறேன். பேக் உள்ள எடுத்துட்டு வந்து கொடுக்குமா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. சுதான பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல போய் பாருங்க. சரி. ஒரு நிமிஷங்க. எஸ் மேடம். சுதாவோட ரூம் எது? சுதா எப்போ அட்மிட் பண்ணாங்க? இன்னைக்கு காலையில பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓ, அவங்களா? ஸ்ட்ரைட்டா போ. போச்சுமா, போச்சு. சுரேந்தர் செத்துட்டாமா. ஐயோ, சுரேந்தர் செத்துட்டாமா. நான் என்னமா பண்ணுவேன்? அழாதே கண்ணா, என்ன பண்ணுவோமா? பாரு, அழாதே, உட்காரு. நான் தான்மா உனக்கு கொண்டுட்டேன். ஆமா, உங்க பையன் ஒரு கொலைகாரம்மா. என்னப்பா சொல்ற? நான் கொலைகாரன் தான்மா. என்ன பூர்ணா இது? என்ன சொல்லிட்டு இருக்கா இவன்? இதேதான் அத்தை, இதேதான். நான் தான் சுரேந்திர கொண்டுட்டேன், நான் தான் சுரேந்திர கொண்டுட்டேன்னு அத்தான் ஒரே அழுகு. ஆனா இது என்னோட தப்பு தான். தேவையில்லாம அத்தை என்னதான் பார்க்க வந்தாரு. இல்ல பூர்ணா, என் மேலதான் தப்பு. என்னாலதான் அவன் உயிர் போச்சுமா. என்னப்பா இது? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இதே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்னும் புரியல. அம்மா, ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கம்மா. நான் அந்த வேலையை சுரேந்தர் கிட்ட கொடுத்தேன். அவன் லீவ்ல இருந்தானே. ஐயோ அம்மா, லீவ் போட்டிருந்தவன தான்மா என் வேலையை பார்க்க வச்சு கொன்னுட்டேன். அது நான் செய்ய வேண்டிய வேலைமா. அந்த ஆக்சிடென்ட் எனக்கு ஆயிருக்கணும். எனக்காக தான் அவன் வக்கீல் வீட்டுக்கு போனா. எனக்காக போனா, என் பைக்லயே போனாம்மா. ஆனா இப்ப கடைசியில செத்து போயிட்டாமா. ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாப்பா வேண்டாம். இது பாரு, இது பாரு, நீ என்ன தெரிஞ்சா பண்ண? இல்லம்மா, நான் செத்துருந்தா கூட பரவாயில்லம்மா, உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா சுதாவுக்கும் பிறந்த குழந்தைக்கும் அவன் ஒருத்தன் தானம்மா ஆதாரம். கொஞ்ச நேரத்துல சுதா கண்ணு முழிச்சிருவாமா. சுரேந்தர் எங்கன்னு கேட்டா நான் என்னன்னுமா பதில் சொல்லுவேன்? எனக்காக பைக்ல போன சுரேந்தர் நான் கொன்னுட்டேன்னு சொல்ல முடியுமாமா? இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் சுரேந்தரை கொன்னுட்டேன்னு நினைச்சு நான் சாக போறேம்மா. அதை நினைச்சாதான் என்னால தாங்க முடியலம்மா. அதுக்கு பதிலா நானே செத்து போயிருக்கலாமா? அப்படி சொல்லாதப்பா. இது பாரு நீ ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்ட. இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, சுரேந்தருக்கு கண்டிப்பா தெரியும். ஆனந்த ஆயிப்போச்சு. இனிமே நடக்க வேண்டியது பாப்போம். அதை விட்டுட்டு நான் தான் கொன்னேன்னு திரும்ப சொன்னா எல்லாம் தீந்துருமா? இது பாரு, கண்ணை தொடச்சிட்டு தைரியமா இரு. நம்ம என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். சுதா குழந்தையும் இப்ப எங்க இருக்காங்க? அந்த ரூம்ல இருக்காங்க. சார், டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரமாச்சு. கொஞ்ச நேரம் நீங்க ரிசப்ஷன் கிட்ட வெயிட் பண்றீங்களா? ப்ளீஸ் சார். ஏதாவது நீங்க சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. கேண்டீன்ல டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எதுவுமே வேண்டாமா. ரவி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம். என்ன சார்? பரவாயில்ல, எங்க அம்மா தான். சொல்லுங்க. சுரேந்தர் அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. நம்ம அங்க போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லம்மா, சுரேந்தர் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வர்றதுக்கு எப்படி நாளை காலையில் ஆயிடுமா? இப்போ பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. என்ன சார்? சுதா கிட்ட விஷயத்த சொல்லியாச்சா? இல்ல சார், இன்னும் மயக்கம் தெளியல. சுரேந்தர் அப்பா அம்மா நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாடி அவங்க ஊருக்கு கொண்டு போறேன்னு சொல்றாங்க. அவங்க சுதாவை பார்க்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். ஆனா எப்படி என்ன ரவி எப்படிங்கிற இல்லம்மா, அவங்க சுதா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கோவம்லாம் அவங்க புள்ள மேல இருக்கலாம். பேர புள்ள மேல எப்படி இருக்க முடியும்? இது என் பேர புள்ள இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியுமா? ஆனா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. பிரச்சனை பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை பண்ணிடுவாங்க? சுதா ஒன்னும் யாரோ கிடையாது. சுரேந்தர் மேல அவங்களுக்கு இருக்கிற உரிமை சுதாவுக்கும் இருக்கு. ரவி, சுதா கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். ஆமா, ஏற்கனவே சுரேந்தர் இல்லைங்கிறது அவ எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல. இதுல இந்த பிரச்சனையை வேற என்னமா பண்றது? எப்படி அதெல்லாம் சொல்ல போறோம்? இருப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியாரு, நான் அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன். டேய், உங்க அப்பா கிட்ட எதுவும் காமிச்சுக்காதடா. நீ இப்படி எல்லாம் பண்ணன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த மகாராணி வாழ்க்கையே நீ தான் நாசம் பண்ணிடுவ அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மனுஷனே அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் நாம போட்ட திட்டமெல்லாம் நாசமா போய் நாம தெருவில் தான் நிக்கணும். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான்டா, வாத்தியார நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா அழகம்மையும் அவன் மகளையும் பன்னீர் ஊத்தி என் காலை கழுவ வைக்கலன்னா நான் தேவியே இல்லடா. எப்படியாவது நீ அவ கழுத்துல தாலியை கட்டுற, அவ சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிக்கிற. அதுக்கப்புறம் அந்த அழகம்மை குடுமி ஏன் கையில குரங்காட்டி வித்தைய காமிக்கிற மாதிரி ஒரு குச்சியை கையில வச்சுக்கிட்டு அந்த அழகம்மைய இங்கிட்டு தாண்டு அங்கிட்டு தாண்டுன்னு ஆட்டி வைக்கிறனா இல்லையான்னு பாரு. வா. ஏய், உங்க அப்பா எது பேசினாலும் நீ வாயை திறக்காத. பேசாம நான் பாத்துக்கிறேன். ஆனா தேவலாம் பேசினாருன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. சும்மா இரு, உள்ள போய் முதல்ல குளி. வா. டேய் நில்றா. எவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்த? ஏங்க, அவனே பைக்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கான். அவங்கிட்ட போய் யார்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கான்னு கேக்குறீங்க? பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா, எல்லாத்துலயும் இப்படி சந்தேகப்பட்டு தான் அவனை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஒரு தடவையாவது அவனை நம்புறீங்களா? ஒரு தடவையாவது அவனை நம்புற மாதிரி அவன் நடந்திருக்கானாடி. சரி விடு. துரை எங்க போயிட்டு வந்தானா? ஏதோ அவனுக்கு பாவமான வருத்தம், அதான் அவன் ஃப்ரெண்ட் வீட்ல போய் தங்கி இருக்கான். அங்கேயே தங்கி இருக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு இங்க வந்தாரா? ஏங்க, அவன் வந்துட்டானேன்னு இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இவன் பண்ண காரியத்துக்கு இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். பெரிய வெள்ளாரா கண்டவர், கோவம் பொத்திட்டு வருது. இந்த பிள்ளைக்கா பையன் கோச்சுக்கிட்ட சொல்லி மச்சானும் தங்கச்சியும் மன்னிப்பை கேட்டு இறங்கி வராங்க. அவ்வளவு பெரிய ஆளாவன். டேய், உனக்கெல்லாம் ஒருத்தர் பொண்ணு தரேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஐஸ்வர்யா மாதிரி ஒரு பொண்ணை உனக்கு கட்டித்தரேன்னு சொன்னா அவ காலை கழுவி குடிக்க வேணாமாடா. ரோஷம் வந்தா அவங்க முன்னாடி இவரு கோபமா ஏஞ்சி போயிடுவாராமா. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு விஷயத்துல கோபம் வந்துச்சுன்னா முன்ன என்ன நடந்துச்சு பின்ன என்ன நடக்கணும் யோசிக்கணும். எவனோ ஒருத்தன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை நம்பி கோச்சிக்கிட்டா இவனை முட்டாளா சுயபத்தியில தபரா. மரியாதையா இப்பயே கிளம்பி என் தங்கச்சிய மச்சா கிட்டே தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா இது? அம்மாவது கிம்மாவது இந்த வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காத. என்னை பத்தி தெரியல, உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையா இப்பயே கிளம்பி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்கற பண்றதெல்லாம் பண்ணிட்டு அம்மான்னு உம்மான்னுட்டு. ஏய், இவனை ஒழுங்கா கிளம்பி வர சொல்லு. நான் போய் மூஞ்சி கைட்டு வந்துடுறேன். அங்க வந்து மன்னிப்பு கேட்கல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இன்னமும் ஓர பேசிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. டேய், பேசிட்டோம்டா, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொடுப்போம். ஆமா, நீ இப்படியே சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு என்ன அவமானப்படுத்தியே சாகடிச்சிருவாரு. டேய், உங்க அப்பா சொன்னது கரெக்ட் தான்டா. நீ முட்டாள் தான், உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன என்னடா நம்ம காரியம் சாதிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். உங்க அப்பா என்ன சொல்லிட்டு போனாருன்னு பாத்தியா? உன்னை எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு அந்த வாத்தியார் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த மனுஷனுக்கும் சேர்த்துதான் கொடுக்கணும். அதுக்கு நீ கொஞ்சம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அமைதியா தான் இருக்கணும். கல்யாணம் முடியட்டும், அத்தனை பேர் உசுரும் ஏன் கையில, ஒவ்வொருத்தரையும் செத்து செத்து பழிக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. நீ இவர் கூட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா. அம்மா, பேஷண்ட் கண்ணு முடிச்சுட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வந்துருங்க. இந்த ஜீரோ டிஸ்சார்ஜுக்காக 800 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கோம். சாயத்தனி என்ன இன்னைக்கு நேரத்தா போயிட்டு இருந்து இந்த ஆத்துல இந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க விவசாயிகளை நமக்கு எதிராக தூண்டி விட்டு அவங்க உள்ள வர பாக்குறாங்க. நீங்க காசு சம்பாதிக்கிறோம், வெளிநாட்டுக்காரன் கலக்கலரா ட்ரெஸ் பண்றோம், நாங்க எங்க சாகணும்?